மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள் மன்னித்தல் நேசத்தோடு அஃ என்றால் நேசத்தோடு ஒருவரை மன்னித்தல் அஃபு ஏன் மன்னிக்க வேண்டும் ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும் யோகபீருக்கும் நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா சரியான கேள்வி தானே சரியான கேள்வி தானே கேள்வி சரியா நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா யாரும் சொல்லுங்க நான் விரும்பலன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது எல்லாரும் விரும்புறோம் பல்லா கேட்கிறான் நான் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆனால் சக மனிதன் உனக்கு பாவம் செய்தால் நீ அவனை மன்னிக்க மாட்டாயா என்ன முரண்பாடு இதில் யாரை பார்த்தல்ல கேட்கிறான் தெரியுமா ولا يأت لي اول الفضل منكم والسعه اي يؤتوا للقربه واليتام وال ஐ உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம் தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அதை மன்னிக்கட்டும் அவர்கள் விட்டுக் கொடுக்கட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா யாரை பார்த்து கேட்கிறது அபூக்கர் இந்த உம்மத்தில் அல்லாஹுடைய ரசூலுக்கு பிறகு கண்ணியமானவர் இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு பிறகு கண்ணியமானவர் என்ன செய்தார் தன் மகளாய்ரதி அம்புபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா யாருக்கு மனைவி ஒரு நபியின் மனைவி யாருக்கு தாய் யாருக்கு தாய் தாய்மின்களுக்கு தாய் எம்முடைய தாய் அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது சாதாரண பழிச்சொல் அல்ல கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது ஒரு நபியின் மனைவியின் மீது அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் எல்லா அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்த அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த நபித்தோழரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார் திருப்பி கேட்கல போது நிறுத்தி போன்னு என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தை சொன்னார்கள் இனிமேல் மிஸ் உதவி செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் சொன்னாங்க இந்த வார்த்தைக்காக ஒரு குரானுடைய வசனம் இறங்குகிறது அபூபக்கரே உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம் நீங்கள் மன்னியுங்கள் விட்டுக் கொடுங்கள் சாதாரண விஷயமா இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன் என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன் அதை அதைவிட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்குத்தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே விட்டு கொடுங்கள் அபூபக்கரே நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா இன்னைக்கு ஒரு நூறு கொஞ்சம் கூட குறைச்சு வச்சிருப்பாரு அவ்வளவுதான் இனிமே வாழ்க்கை முழுக்க அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் காசு சொத்து விஷயத்துல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பரம்பரை பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் அசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி செல்ல சொன்னார்கள் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கள் கிழமையும் அல்லாஹு ரபுல் அலமின் அல்லாவிற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான் இருவரை தவிர இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார் தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள் தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள் அல்லா கூறுவான் இவர்கள் எப்போது சமாதானம் ஆகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டுவிடுங்கள் இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன் இந்த தன்மையோடு வாழ்ந்து சுன்னாவை கடைபிடித்து என்ன பலன் உங்களை விடச் சிறந்தவர்கள் அப்போது சுண்ணாவை கடைபிடிக்காதவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முஸ்லிமா இது யாரால அவரை பத்தி பேசிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரால அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு யாரையாவது அவருக்கு முன்னாடி குரல உணவு உயர்த்திட்டாங்களா முடிஞ்சு போச்சு எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு இதுவரை இங்க வந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை இதுவரைக்கும் பேசாம இருப்போம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும் இல்லை முரண்பாடு அது நான் பாவம் செய்தால் என் ரப்ப மன்னிக்க வேண்டும் ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் தனக்கு எதிராக தனக்கு எதிராக பத்து ஆண்டுகள் போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் போரில் இறப்பதற்கு காரணமாக இருந்த அத்துணை குறைசிகளையும் ரசூல்லா சொன்னார்கள் உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாத இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் தனது சாட்சா அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை ரசூல்லா மன்னித்தார்கள் இதேபோதே குடியே குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவும் எல்லாம் யுக் ஃபிரூ அல்லாஹ் என்னை மன்னிப்பான் உலஃஃபின அனினாஸ் அல்லாஹ் யஹிப் அல் முஹ்சினீன் இன் த இஹ்சானை சுமக்க கூடிய முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான்